ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணல, உங்களுக்கு டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பெங்களூர் போயிருந்த போது ஐகேயாவில் எடுத்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான், ஏன்னா அது ஒரே வீடியோவில் ஐகேயா டூர் வந்து ஃபுல்லாகவே ஷேர் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நான் அப்படியே உங்களுக்கு வந்து பார்ட் டூவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஐகேயாவோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து வர்த் த ப்ரைஸா இல்லையா அப்படிங்கிறதெல்லாமும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற செக்ஷன். கிச்சன் கேபினட்ஸ், கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ இன்க்ளூடிங் வெசல்ஸ், பாட்ஸ், ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ கிச்சனுக்கு எல்லாமே இருக்கும். இங்கே வந்து செராமிக் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது நீங்கள் பார்க்குற கலர்ஃபுல் இது எல்லாமே வந்து செராமிக் போல், செராமிக் பிளேட், செராமிக் கப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு இல்லை. எனக்கு இதோட ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாலாம் தோணலை. எங்கே வாங்கினாலும் நம்மளுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கும். இதை விட சில ஆன்லைன் வெப்சைட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தே நம்மளுக்கு வந்து ஏதாவது பிக் பண்ணுறதுக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்மளை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காஃபி ப்ரௌன் கலர், பேஸ்டல் கலர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அழகாக இருக்கும். அங்கே நம்ம வந்து செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டில் அடிக்கடி ஆஃபன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம இது மாதிரி சூஸ் பண்ணலாம். இதோட மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி நீங்களே லாஸ்ட் வீடியோலேருந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒரு செக்ஷன் வந்து முடிஞ்ச உடனே எக்ஸிட்டே இல்லாமல் அடுத்தடுத்த செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த கிச்சன் செக்ஷன் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேருந்தே கண்டினியூ பண்ணியிருப்பேன். இன்னும் முடியல, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதோட மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த உடன் மிக்சிங் போல் சூப்பராக இருந்தது. அதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஷைனிங்காக நல்லா ஃபினிஷ் இருந்தது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் போல்ஸும் சூப்பராக இருந்தது. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிக்சிங் போல் வாங்கினேன். ஏன்னா அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் அடித்து யூஸ் பண்ணலாம். உடனா கொஞ்சம் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படும். ஸோ நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து கப்ஸ் எல்லாம் க்யூட்டாக இருந்தது. சில கப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுள், வெளியில் வந்து இந்த ரேஞ்ச்லேயே கிடைக்காது. இந்த மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி வந்து வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடு இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து இந்த குவாலிட்டிக்கு இதோட ரேட் வந்து நல்லா அஃபோர்டபுளாகவே இருந்தது. சில கப்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸும் இங்கே இருக்கும். எம்ஆர்பி ரேட்டை விட அங்கே வந்து வேறு ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம். ஐகேயாவோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னொரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து போனீங்கன்னா ஒரு 2-3 ஹார்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஒரு 4-5 ஹார்ஸ் மினிமம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு ஹாஃப் அ டே டு ஒரு ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த கிட்ஸோட ஏரியா அண்ட் நம்மளுக்கு இந்த கிச்சன் செக்ஷன் இது ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நம்ம சில அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸும் பிக் பண்ணலாம். ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இப்போது இந்த கிளாஸ்லாம் வந்து ஐ திங்க் 179 நினைக்கிறேன், 6 கிளாஸஸ். இதெல்லாம் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்து பார்த்து சூஸ் பண்ணோம். அதுக்காகவே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே போனால். எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குறத விட நம்ம சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்ல சூப்பர் ஆஃபரில் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐகேயா டோர் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுறேன். உள்ளே எப்படி இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஐகேயா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரைஸோடு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கும் அங்கே, நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு.
ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கப்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸஸ் இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு செக்ஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு டைனிங்க்கு டேபிள் மேட்ஸ் இந்த மாதிரி டைனிங் ஏரியாவுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரிலாம் இருக்கும். டைனிங் ஏரியாவோட அந்த ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் பாருங்களேன், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இங்கேயும் கூட நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஆனால் நம்மளுக்கு வாங்கணும்னு கண்டிப்பாக டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம்க்கு என்னென்ன தேவையோ, குஷன் கவர்ஸ், அதுக்கப்புறமா லிவிங் ஏரியாவுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ், பெட்ரூம்க்கு ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீன்ஸோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. ஐகேயாவில் வந்து பாத்மேன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாத்மேன்ஸ் இங்கே வாங்கினது. நீங்கள் சப்போஸ் போகிறீங்க அப்படின்னா பாத்மேன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாங் ரன்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாகவே அப்படியே தான் இருக்குது, எப்படி வாங்கினோ அதே மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்து நம்ம சில ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே கண்டிப்பாக பை பண்ணலாம். நீங்கள் ஐகேயா போகிறீங்க அப்படின்னா வீக் டேஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு அங்கே சொன்னாங்க. ஸோ நம்மளால் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தால் நம்மளால் ஃப்ரீயாக வாங்க முடியாது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் வீக் டேஸில் போகிறதுக்கு. இங்கே வந்து பெட்ரூம்க்கு என்னென்ன வேணுமோ, பில்லோஸ், பில்லோ கவர்ஸ் எல்லாமே இருந்தது. அதுவும் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஏதாவது தீம் யோசித்து வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் இருந்தது. லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்குமே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது பெட்ரூம் வந்து ஏதாவது கலர் யோசிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஐகேயாவில் வந்து சில மஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் சில ரேஞ்ச்குள்ளே. அதில் வந்து நான் டிஸ்பென்சர் சொல்வேன். டிஸ்பென்சர் வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுறோம்ல, அது கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். அப்படின்னா ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் டிஸ்பென்சரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து அந்த டிஸ்பென்சர் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி கிச்சனுக்கு அப்புறமா நம்ம வந்து டைனிங் ஏரியா அது பார்த்துருப்போம். டைனிங் ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன வேணுமோ, அதுக்கப்புறமா பெட்ரூம்க்கு என்னென்ன வேணுமோ பார்த்துருப்போம். இது வந்து பாத்ரூம்க்கு என்னென்ன வேணுமோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷனாக நம்மளுக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம இப்போது நம்ம ஹோம் ஃபர்னிஷிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு போகிறோம்னா இந்த மாதிரி ஸ்டோருக்கு போனால் நம்மளுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஒரே இடத்துல நம்ம எல்லாமே ஷாப் பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்து டோர் மேட், அதுக்கப்புறம் கார்பெட்ஸ் நிறைய கலெக்ஷன் இருந்தது. கார்பெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன மாதிரி டிசைன் வேணுமோ எல்லாமே இருக்கும் அங்கே, நிறைய வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செக்ஷன், இந்த லைட்ஸ் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த செக்ஷனுக்கு உள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ லைட்னிங் எஃபெக்டோடு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயுமே வந்து நம்மளுக்கு லைட்ஸ் லேம்ப்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம சைட் டேபிள் லேம்ப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இந்த லேம்ப்ஸ் லைட்ஸ்லாம். நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய கலர்ஸில் நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்கும். இது வந்து நம்ம கிட்ஸோட ரூம்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா கூட அவங்களுக்கு ஏத்தாப்பில் நம்ம செக் பண்ணி நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ளவர், பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் ஃபுட்பால் தீம், இந்த மாதிரிலாம் வந்து க்யூட்டாக இருந்தது, நிறையா யூனிக்காக இருந்தது. இங்கே என்னோடய இன்னொரு ஃபேவரட் செக்ஷன் வந்து இந்த ஹோம் டெக்கர் அண்ட் கேண்டில்ஸ் செக்ஷன். ஐகேயாவில் போனீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபேவரட் செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். நான் எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இது ஃபேவரட் அது ஃபேவரெட்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். டீ லைட் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா நிறையா சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து நிறையா சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம டீ லைட் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறமா கேண்டில்ஸ், சென்டட் கேண்டில்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்,
கலர்ஸ் கூட இதில் கூட பேஸ்டல் கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளை கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து சப்போஸ் ஆர்டிஃபிஷியல் பிளான்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அவ்வளோ கலர்ஸ் இருந்தது. ஸோ நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு நம்மளுக்கு வரத்துக்கே மனசு வராது. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக நல்லா ஒரு மாதிரி ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செக்ஷன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன். அங்கே போன உடனேமே எனக்கு அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நிறையா குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பிக் பண்ணியிருந்தேன் இதுலேருந்து. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் ஐக்கியாலேருந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல யூஸ் பண்ணுறதுக்கு, பட் அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆல்சோ நம்மளுக்கு அதில் நிறைய கலர்ஸும் கிடைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும், க்ரீனிஷ் ப்ளூ கலர், ஒயிட்டாக வேணும்னா ஃபுல்லாக ஒயிட்டாக கூட நம்ம வாலில் வைக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருந்தது. நான் வந்து லாஸ்ட் மந்த் போனேன்றதுனால கிறிஸ்மஸ்க்காக முன்னாடியே வந்து எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து கிறிஸ்மஸ் அந்த இதில் மாட்டுறதுக்கு, அந்த ட்ரீயில் நம்மளுக்கு என்னென்ன ஹேங் பண்ணுறதுக்கு வேணுமோ எவ்ரி திங் வாஸ் தேர். நம்மளுக்கு அது கூட க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து வைக்க முடியல, நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியாது, பட் நம்மளுக்கு பிளான்ஸ் இருக்க மாதிரியே ஒரு அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இதுவும் வந்து நான் பிக் பண்ணினேன் சிலதெல்லாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம நேச்சுரல் லைட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வீட்டில் வச்சோன்னா லைக் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா இன்டோர் பிளான்ஸோட அப்படியே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ், என்னென்ன இன்டோர் பிளான்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அது எல்லாம் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் நம்மளால் வளர்க்க முடியல அப்படின்னா. இங்கே வந்து நம்ம அலாம் கிளாக்ஸ், அதுக்கப்புறமா குட்டி குட்டி கிளாக்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு கஷ்டம். ஏன்னா அதோடய கலர்ஸ் எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸாக இருக்கும். எப்போவுமே க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் லைட்டாக இருக்கிறதுனால. வால் டெக்கர்ஸ், அதுக்கப்புறமா வால் பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். இங்கே போனால் நம்மளுக்கு நிறையா பிக் பண்ண முடியும் அந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம். இது எல்லாமே வந்து நேச்சுரல் பிளான்ஸ், லைவ் பிளான்ஸ். இங்கே எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்தி பிளான்ஸாக இருந்தது. சில இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு அந்த ஹெல்தி பிளான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ஒரு மாதிரி சாஞ்சிருக்கும் இல்லைனா வாடி போன மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம எந்த பிளான்ட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரியே இருக்காது, என்ன வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா புஷியாக, ரொம்ப க்ரீனிஷாக நல்லா இருந்தது. இங்கே ஃப்ளவரிங் பிளான்ஸும் இருந்தது. இப்போது இதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து நேச்சுரலாக இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸானே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு தோணிச்சு. நான் சில நர்சரியிலலாம் கேட்டிருக்கேன் அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம். இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல ரேட் வந்து. நேச்சுரல் பிளான்ஸ், லைவ் பிளான்ஸ் வந்து இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது பிக் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து ப்ரைஸ் வாஸ் அஃபோர்டபுள் தான். இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பில்லிங் செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பில்லிங் செக்ஷன் சைடு வந்தால் பில்லிங் செக்ஷன் போக முடியாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வேர் ஹவுஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. லைக் இப்போது நீங்கள் வந்து எதாவது ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணாத ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அங்கே சூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் ஃப்ரண்ட்டில். பார்த்துட்டு எங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு புது ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணாததே எடுத்து கொடுப்பாங்க. அதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. நிறையாவே இருக்கும், அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நிறையா ரொம்ப பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறமா நம்ம வந்து பில்லிங் செக்ஷன் போகலாம் அப்படின்னு போனேன். பில்லிங் செக்ஷன் போகும்போதும் நிறையா குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ், பிலோ 200 ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. பில்லிங் செக்ஷன் வந்தாலும் நம்ம கடைசியில் ஏதாவது வாங்க வச்சுட்டு அனுப்புகிற மாதிரி தான் இருந்தது அங்கே. லைக் நம்ம கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக நம்ம வாங்கிடுவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அன்வான்ட் ப்ராடக்ட்ஸும் சிலதெல்லாம் இருக்கும் என்னோடய ட்ராலியில், பட் கொஞ்சம் டெம்டேஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் போனால், அதனால நான் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஆணிலாமும் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் இதுதான் பில்லிங் செக்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பில் போடுற இடமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ப்ராடக்ட்ஸும் திரும்பவும் இங்கே வந்து நம்ம செக் பண்ணலாம். அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட கவலையப்படாதீங்க, இங்கே அப்படியே இருக்கும், அதனால் இங்கேயும் வந்து நம்ம எடுக்கலாம். இது வந்து லஞ்சுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போனோம், அப்போ வந்து கொஞ்சம் ரஷ் அதிகமாகவே இருந்தது. லஞ்ச் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது, லைக் இங்கே ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்ச்னு இல்லை, நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட இங்கே வாங்கலாம். நான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ யா, இதோட எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து என்னோடய ட்ராலி. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே வாங்க மாட்டேன், வாங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இங்கே வந்து செராமிக் அண்ட் கிளாஸ் நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வெளியில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம வந்து சேஃபாக பேக் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் செலோ டேப் அந்த ரெண்டுமே அங்கே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ, நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி சேஃபாக வேணுமோ எடுத்துகிட்டு போகிறோமோ, லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு கொஞ்சமா அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.